அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபோட்டோஸ் விலாக். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அகர் அகர் கடல் பாசி நம்ம தேங்காய் பால் நாட்டு சர்க்கரை போட்டு ரொம்பவும் கலர்ஃபுல்லாக ரொம்பவும் டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா, ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போலாம் வீடியோ போடுறேனோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். பாருங்கள், நம்ம கடல் பாசி ரொம்பவும் டேஸ்ட்டாக அழகாக ரொம்ப நல்லா வந்துருந்துச்சுங்க. டேஸ்ட்டும் கூட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வீட்டுக்கு கெஸ்ட்லாம் வராங்கன்னா இதை வந்து நம்ம ஒரு சைட் டிஷ்ஷாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதுக்கு 150 கிராம் அளவுக்கு நான் அகர் அகர் சைனா கிராஸ் எடுத்திருக்கேன். இதை நான் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு, இதை வந்து 150 கிராம் சைனா கிராஸ்க்கு நான் 200 மில்லி அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. இந்த கடல் பாசி வந்து நல்லா கரைஞ்சி வரணும், அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு நான் 200 மில்லி தண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது நல்லா கரைஞ்சி வருத்தும். அடுத்ததான் நம்ம வந்து 200 கிராம் நாட்டு சர்க்கரையை நான் 150 மில்லி வாட்டரில் நல்லா கொதிக்க வச்சுருக்கேங்க. நல்லா அது நல்லா கொதிக்கிட்டோம். அடுத்ததான் நான் வந்து 4 ஃபுட் கலர் எடுத்துருக்கேங்க. இப்போ இதில் வந்து நம்ம இந்த கடல் பாசியை ஊற்றி ஃபஸ்ட்டு இதை செட் ஆக்கிக்கலாம். இதை வந்து ஃப்ரிட்ஜரில் வச்சுக்கலாம். இப்போ இது ஒன்றில் மட்டும் ரோஸ் மில்க் எசன்ஸ் ஊற்றிக்கிறேன், அதுக்கு மட்டும் நான் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதை அப்படியே நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து செட் ஆக விட்டுடலாம். இப்போ நம்ம இந்த கடல் பாசி வந்து நல்லா கொதிச்சு நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து எடுத்து வச்ச இந்த சர்க்கரை பாகை வந்து இதில் வந்து வடிகட்டி ஊற்றிக்கலாங்க. இதுவுமே நல்லா கொதிச்சு வரணும். இது வந்து இந்த சர்க்கரை வந்து இந்த கடல் பாசியில் நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதித்ததுக்கு அப்புறம் நான் 1 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து கடைசியாக இது கூட நம்ம இதை வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த நாட்டு சர்க்கரை நல்லா 10 நிமிஷம் கொதித்ததுக்கு அப்புறம் இந்த தேங்காய் பாலை இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் பாலுமே சரிங்க, ஒரு 10 நிமிஷம் நல்லா இந்த கடல் பாசிலேயே நல்லா கொதிச்சு வரணும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கடல் பாசி இந்த கலர் ஃபுட் கலர் சேர்த்து வச்சோம் இல்லையா, இது வந்து நல்லா செட் ஆயிடுச்சுங்க. இந்த டைமில் இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் நான் எப்படி கட் பண்ணுறேனோ அதே அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இதனாலையுமே இது மாதிரியே கட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இந்த 4 கலர் கடல் பாசியும் ஒன்றா இந்த பவுலில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இது கலர்ஃபுல்லாக ரொம்பவும் சூப்பராக வந்திருக்கு. பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்லா ஜில்லி மாதிரி நல்லா சாஃப்டாக வந்திருக்குங்க. இதில் வந்து நான் ரோஸ் மில்க் எசன்ஸ் ஊற்றிருக்கேன், நீங்கள் வேறு கலர் கூட சேர்த்துக்கலாம். ஓகே, இது ரெடி ஆயிடுச்சுங்க. இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் ஒரு கிளாஸ் கண்டெய்னர் எடுத்திருக்கேங்க. இப்போ நம்ம வந்து இந்த தேங்காய் பால் நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா கொதித்ததுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஆறவிட்டு இந்த கிளாஸ் கண்டெய்னரில் நான் ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் எந்த பாத்திரத்தில் வேண்டாலும் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் நம்ம கலர்ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்ச இந்த கலர் கடல் பாசி அகர் அகரை வந்து இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் இது வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி, எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் பாதி சேர்த்துக்கலாம்.
இந்த பாதியை எடுத்து வச்சி ஒரு 10 நிமிஷம் இத ஃப்ரிட்ஜர்ல வெச்சதுக்கு அப்புறம் பாருங்க இந்த அளவு கொஞ்சம் செட் ஆனதுக்கு அப்புறம் மீதியும் இதல சேர்த்துக்கலாங்க இப்போ நான் ஃப்ரிட்ஜர்ல இத வெச்சி எடுத்துர்க்கேன் இப்போ இதல நம்ம எடுத்து வச்ச மீதி இந்த கலர் அகரகர் கடல்பாசியும் இதல சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்துக்கோங்க இப்போ இத நான் ஃப்ரிட்ஜர்ல ஒரு கால் மணி நேரம் வச்சி எடுத்துட்டேன் இப்போ நம்ம கடல்பாசி சைனா கிராஸ் ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க பார்க்கத்துக்கே ரொம்ப சூப்பரா ரொம்ப நல்லா இருக்கு இது டேஸ்டும் கூட ரொம்ப அட்டகாசமா இருந்துச்சுங்க இதல வந்து நீங்க வந்து அந்த நாட்டு சர்க்கரையோட டேஸ்டும் இந்த தேங்காய் பாலோட டேஸ்டும் சேர்ந்து இந்த கடல்பாசி ரொம்ப டேஸ்டா ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க இந்த கடல்பாசி வந்து நீங்க இனிப்பு கொஞ்சம் கூடவாவே இருக்கிற மாதிரி பார்த்து நீங்க இந்த நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்புல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க கூடவே ஆளுங்கற பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் எப்பல்லாம் வீடியோ போடுறனோ உங்களுக்கு அப்பலாம் நோட்டிபிகேஷன் வரும் Thanks for watching. Assalamu alaikum warahmatullahi wabarakatuhu.